ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மாதம் மாதம் பீரியட்ஸ் ஆகிட்டுருக்கோம். ஸோ ஏஜ்டன் பண்ணி டீனேஜில் இருந்து நம்மளுக்கு வந்து மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு மந்த்து வந்துட்டு நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ அப்படி மந்த்லி மந்த்லி பீரியட் ஆகும்போது நம்ம எப்படி வந்துட்டு அந்த மென்சுரல் பீரியட்ஸில் நம்ம ப்ரைவேட் பார்ட்ஸை ஹைஜீனிக்காக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய பேத்துக்கு பீரியட்ஸ் ஏண்டா ஆகுது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க, பட் அதை வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா பீரியட்ஸ் ஆகிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து டைரெக்டாக ஒரு சைன். ஏன்னா நம்மளோட உள்ளே இருக்கிற அந்த யூட்ரஸ் ஓவரிஸ் எல்லாமே வந்துட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் சரி உங்களோட ஹார்மோன்ஸும் சரி நார்மலாக ஆக்ட் பண்ணுறதுனால தான் மாதம் மாதம் நம்மளுக்கு கரெக்டாக பீரியட்ஸ் வருதுங்க. ஸோ இந்த மென்சுரல் ஹைஜீனை வந்துட்டு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதற்கான ஃபியூ டிப்ஸ் வந்துட்டு நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாங்க. நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப்ல சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை பாருங்கள். கேர்ள்ஸான நம்ம எல்லாருமே வந்துட்டு பீரியட்ஸ் ஆகும். ஸோ நம்ம ஏஜ்டன் பண்ணுறதை நம்ம மெனார்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது எந்த ஏஜில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12, 13, 14 அந்த ஏஜில் வந்துட்டு நம்ம ஏஜ்டன் பண்ணுவோம். அந்த ஏஜ்லேருந்து நம்மளுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டுருக்கும். அண்ட் நார்மல் பீரியட்ஸ் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா 25 to 35 டேஸ் சைக்கிள் ஆகும். அண்ட் 3 to 4 டேஸ் இல்லை 5 டேஸ் வரைக்கும் ஒரு சிலருக்கு ஃப்ளோ இருக்கும். அண்ட் பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 to 4 டைம்ஸ் வந்து பேட்ஸை மாற்றணுங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹைஜீனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் நார்மல் சைக்கிளுங்க. ஸோ இது மந்த்லி ஒன்ஸ் நடந்தது அப்படின்னா நம்ம ஓகே ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பட் இந்த பீரியட்ஸ் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மூட் ஸ்விங்ஸ் வரும், ஒரு சிலருக்கு ஃபிசியல் சேஞ்சஸ் வரும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எமோஷனல் சேஞ்சஸ் வரும். அப்போல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப இரிட்டேட்டடாக இருப்போம். அதுக்காகலாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட பேசியிருக்கேன். ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்போது நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி வந்துட்டு நம்ம அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பீரியட்ஸ் அப்போ வந்துட்டு ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு வருவாங்க, அதெல்லாமே நார்மல் தான். சரி வாங்க இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு வெஜினல் ஹைஜீன் அண்ட் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் வந்துட்டு எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஃபியூ டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பேட்ஸ் யூஸ் பண்ணாமல் துணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பழைய துணியை வந்துட்டோ இல்லை பழைய சாரியை வந்துட்டோ கிழிச்சு வச்சுட்டு அதையே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. ஏன்னா நம்ம பழைய துணி யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போய் நம்மளுக்கு யூட்ரஸோ இல்லை டியூபோ இன்ஃபெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து யூட்ரஸில் ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி டியூப்ஸில் வரும்போது குழந்தையின்மைக்கான வாய்ப்பு கூட வரலாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் துணியை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போது நிறைய பேர் வந்து டிஸ்போசபிள் பேட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே யூஸ் பண்ணிக்கலாம், அது காட்டனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து எத்தனை பேட் சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெய்லி வந்து ஒரு 3 to 4 பேட்ஸாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கோயிங்கோ இல்லை ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வைக்கிற பேட் தான் டாக்டர், நாங்கள் திருப்பி ஈவினிங் ஒரு 6 o'clock தான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா நம்ம வந்து அது பிளட்டு தான், ஒன்ஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் அது அப்படியே கிளாட் ஆகி நம்மளுக்கு வந்து அதில் பேக்டீரியல் வைரஸ் வேறு இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் வரும்போது அது வெஜினாவை இன்ஃபெக்ட் பண்ணி சுற்றி உள்ள ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லை உள்ளே வந்து நம்ம வெஜினாவிலேயே உள்ளே போய் யூட்ரஸ்குள்ள ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. நம்ம வந்து கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி வந்துட்டு மார்னிங் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் நீங்கள் வந்து பேட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருக்கும், அப்படி இருந்தது ரொம்ப நாளைக்கு இருந்தது அப்படின்னு இருக்கிறவங்க வந்து டெய்லி வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 5 பேட்ஸாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட் டிஸ்போசலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீட்டாக வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு பேட்ஸை வந்துட்டு நீட்டாக டஸ்ட்பினில் போய் போட்டுருங்க. அதுதான் கரெக்ட் மெத்தட் ஃபார் டிஸ்போசல். நீங்கள் வந்து அதை அப்படியே வந்துட்டு எதில் போட்டு ஃப்ளஷ் பண்ணுறதோ இல்லாட்டி அப்படியே நம்ம வைக்கிறதுனாலையோ நம்மளுக்கு தான் திருப்பி வந்து ரீஇன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ கரெக்டாக நம்ம டிஸ்போஸ் பண்ணால் தான் நம்மளுக்கும் இன்ஃபெக்ஷன் வராது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்டர்வேர். அண்டர்வேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சிந்தட்டிக்கில் இருக்கிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. காட்டனில் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து மென்சுரேஷன் அப்படின்றதுக்காகவே தனியாக வந்துட்டு நீங்கள் பேண்டிஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேண்டிஸை வந்துட்டு எவ்ரி 6 months ஒன்ஸோ இல்லை 1 year ஒன்ஸோ வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிலிருந்தும் நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணலை அப்படின்னா அதுலேருந்தும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். சரி இந்த பேண்டிஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம போடுற அந்த நார்மல் சோப்போ இல்லை டிடர்ஜென்ட் போட்டோ நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் டெட்டாலில் வந்துட்டு ஒரு முக்கு முக்கிட்டு முடியும் அப்படின்னா நம்ம சன்லைட்டில் வந்து காய வச்சுருங்க. ஏன்னா சன்லைட் உங்களுக்கே தெரியும் நேச்சுரலாக நல்ல ஒரு டீடாக்சிஃபையிங் ஏஜென்ட்டு. ஸோ நம்ம அதில் போட்டோம் சன்லைட்டில் போட்டோம் அப்படின்னா எல்லா வைரஸ் பேக்டீரியா எல்லாமே இறந்துருங்க. ஸோ க்ளீனாக நம்ம வாஷ் பண்ணி சன்லைட்டில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க.
சரி வாங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் கேட்குறாங்க, என்ன டைப் ஆஃப் பேடு வந்து யூஸ் பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்லேருந்து எக்ஸ்எல், எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி நிறையவே இருக்குங்க பேட்ஸோட டைப்பு. நீங்கள் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்கள் ஸ்கின்னுக்கு எது பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும், அப்படி இருக்கவங்களாம் டபுள் எக்ஸ்எல் வாங்கிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு இல்லை 6 to 7 ஹவர்ஸ் அது தாங்குற மாதிரி இருக்கும். அதே இது மார்னிங் டைமில் வந்து நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பேட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் காட்டன் பேடாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது நான் சொல்ல போகிற இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வெஜைனா வந்துட்டு ஓப்பனாக இருக்குது, அதன் மூலமாக நம்ம யூட்ரஸ்க்கு இன்ஃபெக்ஷன் போகலான்னு சொன்னேன் இல்லைங்களா. அது வந்து பீரியட்ஸ் டைமில் என்னவாகும்னா நம்மளோட கர்ப்பப்பை வாய் வந்து லைட்டாக வெறியும் பீரியட்ஸ் வெளியில் வர்றதுக்காக. ஸோ அந்த டைமில் வந்து உள்ளே போகிறதுக்கும் இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குதுங்க. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பீரியட்ஸ் அப்போ வந்துட்டு எப்படி நம்ம அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீரியட்ஸ் அப்போ வந்து எப்பப்போ பேட் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்பப்போலாம் க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு டவல் வச்சு அதை தொடச்சி எடுத்துகிட்டு அந்த ஏரியா வந்து ட்ரை அண்ட் க்ளீனாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே வெட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பேடை சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளோட க்ளீனிங் ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக சிம்பிள் சோப் வச்சு கூட வாஷ் பண்ணிக்கலாம். சோப் யூஸ் பண்ணுறது நீங்கள் குளிக்கும்போது எப்படியும் பீரியட்ஸ் அப்போ நம்ம 2 தடவை குளிப்போம் இல்லையா. ஸோ 2 தடவை குளிக்கும் போது வந்துட்டு நீங்கள் சோப் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டைம்னால் சிம்பிளாக வந்துட்டு வார்ம் வாட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதுங்க. ஏன்னா இயற்கையாகவே நம்மளோட அந்த பார்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்டீரியாஸ் வந்து நிறையா இருக்குது, அதுவும் நல்ல பாக்டீரியாஸ் இருக்குது. அது வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப சோப் போட்டோ இல்லை ரொம்ப ஹார்டான சொல்யூஷன் போட்டோ அதை வாஷ் பண்ணும்போது நல்ல பாக்டீரியாவும் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மைல்டாக மட்டும் வார்ம் வாட்டர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும். குளிக்கும்போது மட்டும் உங்களோட நார்மல் சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன், எப்படி வந்து நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளுக்கு யூரின் போகிற அந்த பாத்வே இருக்கும், அடுத்து பீரியட்ஸ் ஆகிற அந்த பாத்திருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனஸ் மோஷன் போகிறது எடுக்கும். ஸோ நம்ம எப்பயுமே வாஷ் பண்ணுறது வந்துட்டு ஃப்ரண்ட் டு பேக் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து பேக் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா நம்ம பேக்கில் இருக்க இன்ஃபெக்ஷன்லாம் திருப்பி நம்ம வெஜைனாக்குள்ளே நம்மளே விடுற மாதிரி ஆகிடுங்க. ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணாதீங்க. ஸோ எப்பயுமே ஃப்ரண்ட் டு பேக்வர்ட்ஸ் வாஷ் பண்ண தான் கரெக்டான மெத்தடாக இருக்கும். அடுத்து நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, நாங்கள் வந்துட்டு க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா எங்களோட ஹேர் ரிமூவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தாராளமாக க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த க்ரீம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், நல்லா வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ராப்ளம் எதுவும் இல்லையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டால் பெஸ்ட்டு வந்து ரேசர் தாங்க. ஸோ டிஸ்போசபிள் ரேசர்ஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற நம்ம ஹேர் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ரேசர் யூஸ் பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸோ ஏதாவது ஒரு மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் அப்போது வந்துட்டு குளிக்கலாமா தலை குளிக்கலாமா அப்படின்னு டவுட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக குளிங்க, அதுவும் தலை குளிக்கிறது ரொம்பவே அவசியமானது. ஏன்னா பீரியட்ஸ் அப்போது நம்ம தலை குளிக்கும் போது நம்மளுக்கு என்னென்னா உடம்புல உள்ள ஹீட்டும் கொஞ்சம் குறையும், அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். ஸோ தாராளமாக நீங்கள் தலை குளிச்சிக்கலாம். அண்ட் பீரியட்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் 2 தடவை குளிங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்துட்டு காலையில் ஒர்க்குக்கு போகிறோம், அந்த ஒர்க் டென்ஷன்லேயே இருந்துகிட்டே இருப்போம், அண்டு நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும், அண்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் அந்த இடம்லாம் வந்துட்டு. ஸோ காலையில் ஒன்ஸ் குளித்தாலுமே ஈவினிங் வந்துட்டு நீங்கள் குளிச்சுட்டு நீட்டாக பேட் மாற்றிட்டு அப்புறம் படுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக அண்ட் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதுதான் வந்துட்டு மென்சுவல் ஹைஜீன் டிப்ஸுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து சொல்ல போகிறேன், என்னென்ன சாப்பிட்லாம் பீரியட்ஸ் அப்போன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய மதர்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறது என்னென்னா, டாக்டர் பாப்பாவுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் பீரியட்ஸ் அப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டயட் வந்துட்டு நீங்கள் சிம்பிளான டயட்டே ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க. நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது ஒரு 80 to 100 ml வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிளட் லாஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம பாடியை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி நிறையா குடிங்க, இளநி குடிங்க, ஜூஸ் குடிங்க, அடுத்து தர்பூசணி குடிங்க, நொங்கு சீசன் இருந்துச்சுன்னா அதை சாப்பிடுங்க, மோர் குடிங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம நல்லாவே ஹைட்ரேட் பண்ணி நம்ம பாடியை வந்து சில்லுன்னு வச்சுக்க முடியுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு பீரியட்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூரின் போகிறதுக்கோ இல்லை வாஷ் பண்ணுறதுக்கோ பயந்துட்டு அடிக்கடி யூரின் கூட போக மாட்டாங்க. அப்படி போகலை அப்படின்னா அடுத்தது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ என்ன பண்ணுங்கள், அடிக்கடி வந்து யூரின் போயிடுங்க. ஏன்னா யூரினை தேக்கி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாடரில் வந்துட்டு யூரின் அடிக்கடி நிறைய இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அதன் மூலமாக அசண்டிங் இன்ஃபெக்ஷன் வந்து
திருப்பி வந்து அந்த பிளாடர் இன்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ யூரின் போகும்போதெல்லாம் உங்களுக்கு கடுகடுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்போன் மட்டும் இல்லை, எப்பயுமே வந்துட்டு யூரினை ரொம்ப நேரம் தேக்கி வைக்காதீங்க, அடிக்கடி யூரின் போயிருங்க. அதே மாதிரி நிறைய வந்து பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா தண்ணி வந்து நம்ம உடம்புல இருக்க கழிவு பொருட்கள் எல்லாம் வெளியில் கொண்டு போயிடும். அதனால தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்போ அந்த வாமிட்டிங்கு அண்ட் நாசியா அந்த மாதிரி ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம் எல்லாம் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் டயட்டாக எடுத்துக்கிறது இன்னும் பெஸ்ட்டுங்க. ஸோ அந்த டைமில் ஆயில்ஸ் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி டயட் பெருசாக இதை தான் சாப்பிட்ணும் அதான் சாப்பிட்ணும் இல்லை, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஜீன்ஸ் போடுற பழக்கம் இருக்கும். ஸோ நம்ம பீரியட்ஸ் அப்பவும் வந்துட்டு நம்ம ரொம்ப டைட்டாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக எதில் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நான் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் டிப்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாப்பிக்லேயோ இல்லை மற்ற டாப்பிக்லேயோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.